உளுந்தம்பருப்பு வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு அதை வந்து கிரைண்டரில் வந்து அந்த உளுந்தை போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ஒரு 10 டீஸ்பூன் காணம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு உளுந்து வந்து ஒரு 200 கிராம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தேன். இது விதுநேர ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, நன்றி. இந்த மாவெல்லாம் வந்து நான் ஒரு மணி நேரம் ஆட்டிட்டு கையை வச்சு அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்த்தா அது வந்து நல்லா வந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. நல்லா நல்லா அமுங்கிட்டு நல்லா சாப்பிட்டா வந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அந்த மாவில் பிசைஞ்சிட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டு போட்டு எடுத்து அந்த குச்சி வச்சு திருப்பி திருப்பி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்தோடனே திருப்பி விடுங்க. அப்படி திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதை வந்து எடுத்துருங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் அவங்களும் சாப்பிடட்டும். இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.